الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا قال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்லாஹுவின் அளப்பரிய ரஹ்மத்தை கொண்டு, அவனுடைய அருளும் மன்னிப்பும் நிறைந்த ரமலானை நம்மை அடைய செய்து, ஈந்து ஒக்கும் ஈதுல் ஃபித்ரையும் நமக்கு கிடைக்க செய்த ரப்பு, ரமலானிலே நாம் விழித்திருந்தும் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் வணங்குவதற்கும் நமக்கும் முடியும் என்பதை அல்லாஹ் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அப்ப ஒரு மாதம் முழுக்க பார்வைகளாலும் பேச்சுக்களாலும் கரங்களாலும் பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொண்ட நாம், அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இட்ட அந்த கட்டளையின் ஒன்றுக்காக நாம் நம்மை பத்தினித்தனமான அந்த ரமலானை நம்மால் நிறைவு செய்ய முடிந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமலான் முடிந்தவுடன் அழுது கொண்டிருந்தார்கள். சஹாபிகள் காரணம் கேட்டபொழுது, இந்த ரமலானை அதனுடைய உரிய கண்ணியத்துடன் நான் அதை கடந்து வந்திருக்கின்றேனா, என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற கவலையில் நான் அழுகின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவார்கள். நம்முடைய சிந்தனை ரமலானில் மஸ்ஜித் நிரம்பி வழிந்து தொழுது கொண்டிருந்த மக்கள் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று வந்தார்களா, அல்லது மனதுக்கு பிடித்திருந்தது, ரமலானில் தொழுவது மனதிற்கு பிடித்திருந்தது என்று வந்தார்களா? ஷைத்தான் அவன் சஜதா செய்யாத இடமே இல்லை. அந்த அளவிற்கு அவன் வழிபாட்டில் நிறைந்தவனாக காணப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது அவன் செய்யவில்லை. அப்ப இத்தனை ஆண்டு காலமாக அவன் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தது, அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்று என்பதற்காக அல்ல, அவனுக்கு பிடித்திருந்தது. அல்லாஹ்வை வணங்குவது அவனுக்கு சுயமாக அவனுடைய நஃப்சுக்கு பிடித்திருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்வது அவனுக்கு நஃப்சுக்கு பிடிக்கவில்லை. நாம் சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ்வின் கட்டளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்வது, யார் கட்டளையிட்டார்கள்? அல்லாஹ்வின் கட்டளை இப்பொழுதுதான் இருக்கின்றது. இப்பொழுதும் நமக்கு தொழச் சொல்லி, ஜமாத்துக்கு கலந்து கொள்ள சொல்லி,
ரமலானில் மாத்திரமல்ல, ரமலானில் எந்த ரப்பு இருந்தானோ அதே ரப்பு தான் இப்பொழுதும் தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அறைகூவல் கூறினார். இப்ப ரமலானில் மாத்திரம் நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்களே என்றால் உங்கள் நப்சுக்கு நீங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றீர்களே தவிர அல்லாஹிற்கு கட்டுப்படவில்லை என்ற மாதிரி ஆகிவிடும். அதைத்தான் அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ரப்பு என்று சொல்வது மாத்திரம் அல்ல, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அதில் நிரந்தரமாக இஸ்திகாமத்தாக உறுதியுடன் வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டும், அப்படிப்பட்டவர்கள்தான் என்று நல்லோர்களை பற்றி அல்லாஹ் பாராட்டுகின்றார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி, பிரபல்யமான நபிமொழி, அஹப்பு இலல்லாஹி அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் இது என்றால் அது வமுஹா, அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், ஒயின் கல்ல, அது குறைவாக இருந்தால். குறைவான அமல்கள் செய்திருந்தாலும் அந்த அமல்கள் நிரந்தரமாக நீடித்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் நல்லோர்களின் அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒஹும் அலா சலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தொழுகையிலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நிரந்தரமாக எப்படி தொழுகையில் இருக்க முடியும்? அவனுடைய சுய தேவைகள் இருக்கும், என்ன பிற காரணங்கள் இருக்கும் அல்லவா? அப்ப அதனுடைய தப்சீர் விளக்கம் என்னவென்றால், ஒரு தொழுகைக்கும் மத்தியில், மறு தொழுகைக்கும் மத்தியிலே, மறு தொழுகைக்கு செல்ல வேண்டுமே என்ற உந்துதலும் ஆசைப்பாடும் அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு நாம் அந்த ஜமாத்துக்கு போய் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது அல்லவா? இப்ப இந்த இடைப்பட்ட நேரங்களில் இவன் தொழாம இருந்தாலும் அவன் தொழுகையில் இருந்த மாதிரி தான். நிழலே இல்லாத நாளை மகஷர் பெருவழியில் அரசனுடைய நிழல் மாத்திரமே இருக்கக்கூடிய அந்த நிழலில் இடம்பெறக்கூடிய ஏழு கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தார் முஅல்லக்குன், அவருடைய கல்பு மஸ்ஜிதோடு தொடர்பு கொண்டதாகவே இருக்கும். எங்கு சென்றாலும் இந்த நேரத்தில் நாம் தொழச் செல்ல வேண்டுமே என்ற அந்த உந்துதல் ஆசை இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அரசனுடைய நிழலை கொடுக்கின்றான். எனவே சந்தர்ப்பவாத அமல்கள் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கது அல்ல. எப்பொழுதும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உய்வடையும் உயர்வடையும், அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அது குறைவான அமல்தாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், சந்தர்ப்பவாதத்தில் மாத்திரம். ஆக ரமலானில் மாத்திரம் நாம் தஹஜ்ஜத் தொழுதோம், அப்ப நோன்பு திறக்கும் பொழுது துவா செய்கின்றோம், தஹஜ்ஜத் நேரத்தில் துவா செய்கின்றோம், துவா செய்தவுடன் கிடைக்குமா? அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் மஸ்ஜிதை விட்டு புறம்புது காட்டு ஓடுகின்றீர்கள். நீங்க எதையெல்லாம் கேட்டீர்களோ அது அவன் தர காசுக்கு, அவன் தரக்கூடிய நேரத்தில் நீங்கள் புறவாசல் வழியாக வெளியே சென்று விட்டால் உங்களுடைய பிரார்த்தனை எங்க நம் ஏற்றுக்கொள்ளப்படும்? சந்தர்ப்பவாதத்திற்கு குர்ஆன் அழகான உதாரணத்தை சூரத்துல் யூனுஸிலே அல்லாஹ் கூறுவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனால் விழுங்கப்பட்ட பொழுது கடலில் சஞ்சரிக்கக்கூடிய மலக்குமார்கள் பேசிக்கொண்டார்கள், கவுலும் மஅரூஃபுன், எப்பொழுதும் கேட்கக்கூடிய ஒரு தஸ்பீஹ் நூதனமான ஒரு இடத்திலிருந்து வருகிறதே, இது எங்கிருந்து வருகிறது? அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அப்ப யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள போய்தான் இந்த லா இலாஹ இல்லாஹு சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்பதை அங்கு சென்ற பின்புதான் ஓதினார்கள் என்பது இல்லை என்பது மலக்குமார்களின் உரையாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. எப்பொழுதும் கேட்கக்கூடிய தஸ்பீஹ், அறிந்த குரல், ஆனா நூதனமான இடத்திலிருந்து வருது, எங்கிருந்து வருதுன்னு மலக்குகளுக்கு தெரியல. அப்ப உண்ட உணவு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேளையும் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டுதான் ஜீரணிக்கின்றது என்பது இங்கு நமக்கு புலப்படுத்தப்படுகின்றது. உண்ட உணவு அங்கு ஜீரணிக்கப்படவில்லை, அல்லாஹ்வின் உத்தரவு அங்கு இல்லை. அப்ப அந்த தஸ்பீஹை எப்பொழுதும் அவர்கள் சொந்திக் கொண்டிருந்ததனால் அல்லாஹ்
என்னை காப்பாற்று என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லையே. அல்லாஹ் என காப்பாற்று என்று சொன்னதாக குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. அவர்கள் எப்போதும் ஓதிக்கொண்டு தஸ்பீஹ் சொன்னாங்க. அல்லாஹ் வலிய வந்து காப்பாற்றினான். அந்த தஸ்பீஹ் அவர்கள் எப்போதும் ஓதிக்கொண்டிருந்ததின் காரணத்தினால் அவ்வாறு இல்லாவிட்டால் கியாமத்து நாள் வரைக்கும் அந்த மீன் வயிற்றில் தான் அவர் இருப்பார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்து ஸாஃபாத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப எப்பொழுதும் ஒரு நிரந்தர அமல் இருந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு முடியாமல் இருக்கும் பொழுது அவனா தானாக வந்து அவன் உதவி செய்கின்றான். நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய அமலை உடல்நிலை காரணமாக செய்யாமல் இருக்கும் பொழுது மலக்கமார்களிடம் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அவர் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது என்ன அமல்கள் செய்தாரோ அந்த அமல்களை போன்று இப்பொழுதும் பதிவேட்டில் ஏற்றுங்கள். ஏனென்றால் அந்த நோயை கொடுத்தது அல்லாஹ் தான். அவர் நல்ல இருக்கும் போது அவர் செய்து கொண்டிருந்தார். எனவே இப்பொழுது அவர் முடியாமல் இருக்கின்றார், அவர் தகஜ்ஜுத் தொழுத நன்மையை எழுதுங்கள், நோன்பு நோட்ட நன்மையை எழுதுங்கள் என்று ஆக சஹீஹாக நேரத்தில் செய்யக்கூடிய அமல் நமக்கு நிர்பந்த நிலையில் அந்த அமல் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது அந்த அமல் பதிவேற்றப்படும். ஆக ரமலானில் மாத்திரம் காட்டிய அக்கறை வாழ்க்கை முழுக்க நமக்கு வேண்டும். ரமலானின் பாடம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோன்பு உங்களை உள்ளச்சம் உடையவர்களாக உங்களை ஆக்க வேண்டும் என்பதற்குத்தான். நோன்பில மாத்திரம் அல்ல, அது தொடர வேண்டும். அந்த நோன்பு நமக்கு எதை விதைத்திருக்கின்றது என்பதை ரமலானுக்கு பிறகுதான் அதை பரீட்சித்து பார்க்க வேண்டும். கடலில் ஒரு உதாரணம் காட்டினேன், அதே சூரத்து யூனுஸிலே ஃபிரௌனுடைய மூழ்கடிப்பு சம்பவமும் நிகழ்வும் அங்கு நடக்கின்றன. ஃபிரௌன் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது ஆமந்து பிலா இலாஹ இல்லா அந்த ஆமனத் பிஹி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட ரப்பை நான் ஈமான் கொண்டேன் என்று ஃபிரௌன் கூறினான். அப்பொழுது மலக்குமார்கள் அவனுடைய வாயில் மண்ணை அள்ளி போட்டு ஆள் ஆன இப்பவா நீ கூற? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூறிய பொழுது இது எப்பொழுதும் சொன்ன தஸ்பீஹ் என்று சொன்னார்கள். ஆனா ஃபிரௌன் சொல்லும் பொழுது ஆள் ஆன இப்பவா நீ கூற? உகத அசைத்தம் என்கபு, இதற்கு முன்னால் நீ ஆணவத்துடனும் அநீதத்தினுடனும் அநியாயத்துடனும் அகம்பாவத்துடனும் நடந்து கொண்டு நான் தான் ரப்பு, ரப்புக்குமல்ல அயலா என்று சொல்லிட்டு வேதனையப்பட்டு கஷ்டம் வந்தவுடன் இப்போது ஈமான் கொண்டேன் என்று இப்ப ஏற்கப்படவில்லை. அவன் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். ஆக நல்ல இருக்கும் பொழுது நம்முடைய சின்ன அமலாக இருந்தாலும் அது நிரந்தரமாக தொடருமேயானால்தான் அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு இந்த கடலில் மூழ்கடிக்கப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் முழுங்கிய இந்த இரண்டு சம்பவங்களும் நம்முடைய அமல்கள் நிரந்தரமாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆலமுல் அர்வாஹிலே மன் ரப்புக என்று அல்லாஹ் கேட்டான். உன்னுடைய ரப்பு யார் என்று அல்லாஹ் கேட்டான். நாம் அவனை காலு பலா, நீ தான் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டோம். இந்த உலகத்திலே அந்த ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டீர்களா என்பதற்கான பரீட்சை தான் இந்த உலக வாழ்க்கை. நாளை மண்ணறவில் அதே கேள்விதான், மண் ரப்புக்கு. ஆலமல் அர்வாஹில் தொடங்கி கபுருலே உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படும். ஆலமல் அர்வாஹிலேயும் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்பட்டது. அங்கு நாம் ஆம் என்று சொன்னோம். அதற்கு நீங்க சொன்னீங்கள்ல ரப்பு என்று, ரப்பை அல்லாஹ் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதன்படி நீங்கள் வாழ்ந்திருக்கின்றீர்களா? அப்ப ரப்பின் கட்டளையை எல்லா காலமும் தான் நிறைவேற்ற வேண்டும். சீசன் வியாபாரம் அல்ல, சந்தர்ப்ப வியாபாரம் அல்ல. சந்தர்ப்பமான அமல்கள் ஷரியத்தில் இல்லை. அல்லாஹ்வின் கட்டளை ஹத்தா ஏத்திய கல் யக்கீன், மரணம் வரைக்கும் அல்லாஹ்விற்கும் நமக்குமான தொடர்பு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்த பின்பு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், உங்களுடைய காலடி ஓசையை நான் சோனத்தில் கேட்டேன், என்ன அமல் செய்தீர்கள்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்,
விசேஷமான ஒரு அமலும் இல்லை என்று பணியுடன் கூறி எப்பொழுது நான் ஒது செய்தாலும், எப்பொழுதும் அவர்கள் ஒதுவோடு தான் இருப்பார்கள். சஹாபிகள் தாயும் ஒது, ஒது வந்து ஒரு மானசீகமான ஒரு கவசம். நான் எப்பொழுது ஒலி செய்தாலும் ஒலி செய்துவிட்டு இரண்டு ரக்காத்து நான் நஃபில் தொழுவேன். அப்ப இது ஒரு சின்ன அமல், அதை எப்போதும் அவர்கள் செய்துகிட்டு இருக்காங்க. இப்ப அதை விடவும் மூத்த சஹாபிகள் இருக்கின்றார்கள், அவர்கள்லாம் சொர்க்கவாசிதான். ஒரு அமலை நிரந்தரமாக செய்வதற்கான அடையாளப்படுத்துகிறார்கள் நமக்கு. அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க, உமர் அலி அல்லாஹ் இருக்கிறாங்க, உஸ்மான் ரலி அல்லாஹ், அலி ரலி அல்லாஹு, எப்பேற்பட்ட சஹாபிகள். அப்ப ஒரு அமலை நிரந்தரமாக பிலால் ரலி அல்லாஹு தாலா அங்கு செய்திருக்காங்க. நான் எப்பவாவது தொழுவேன்னு சொல்லல, எப்பொழுதெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் ஒலு செய்யறனோ எல்லா நாட்களிலும் அதற்காக நான் ரெண்டு ரக்கா தொழுவேன். இந்த நிரந்தர அமலின் காரணமாக பிலால் ரலி அல்லாஹு தாலாவுடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னார். எனவே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் உய்வடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்றால் ரமலானில் காட்டிய அக்கறை என்னுடைய நப்சுக்கு பிடித்தது என்பதற்காக அல்ல, ரப்புக்கு பிடித்திருக்க என்று நான் செய்தேன், இப்பவும் எனது ரப்பை நான் அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றேன் என்று பள்ளி நிரம்பி எப்படி ரமலானில் வழிந்ததோ அது போன்ற கூட்டம் ஒவ்வொரு வக்திலும் இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 400 ஒட்டகங்களை கொள்ளையர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ரசூல் சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சின்ன ஒரு முக வாட்டத்துடன் இருந்தார்கள். பெருமானாருக்கு தெரியும் ஒட்டகங்கள் களவு போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய சமூகத்திற்கு உணர்த்துகின்றார்கள். பெருமானார் கேட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கின்றீர்கள், தக்பீர் தஹரீமா தவறிவிட்டதா என்று கேட்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதறியவர்களாக, யா ரசூலல்லாஹ், தக்பீர் தஹரீமா தவறுவது என்பது எவ்வளவு பாரதூரமான விஷயம், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்ப 400 ஒட்டகங்கள் காணாமல் போனதை விட தக்பீர் தஹரீமா தவறுவது பெரிய கவலை என்பதை உணர்த்துகின்றார்கள். அதை அபூபக்கர் சித்திக் அவர்களும் உணர்ந்து சொல்கின்றார்கள், அப்படிலாம் இல்லை. அப்ப இந்த உலகத்தினுடைய நஷ்டங்கள் அதைவிடவும் கவலை. நாளை நீண்டு நீடித்த மரணமே இல்லாத அந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டப்படக்கூடாது என்றால் அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதை ஒவ்வொரு நாளும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். ரமலான் நமக்கு தரக்கூடிய பாடம் அதுதான். லஅல்லக்கும் தத்தக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக கேட்கக்கூடியது, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை உருட்டுபவனே, உள்ளங்களை பிரட்டுபவனே, சப்பித் குலூபனா, என்னுடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்திவை, உன்னுடைய தீனிலும் உனக்கு வழிபடுவதிலும் உன்னுடைய இஸ்லாத்திலும் உன்னை முஹப்பத் வைப்பதிலும் உன்னை சந்திப்பதிலும் உள்ள ஆசையை என்னுடைய உள்ளத்தில் அதை ஸ்திரப்படுத்தி எப்பொழுதும் அதிலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பு போன்று அது தகிக்கக்கூடியதாக ஆக்கிவை என்று, அல்லாஹ்மயா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்கே வகாஅத்திக்கே வஈமானிக்கே வஇஸ்லாமிக்கே வமுஹப்பத்திக்கே வஷௌக்கி லிகாயிக்கே என்று இந்த ஸ்திரத்தன்மையை தான் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிது நரை ஏற்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நரை முடி வந்திருக்கிறதே என்று சொன்ன பொழுது அந்நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷய்யபத்னில் ஹூத், சூரா ஹூது என்னை நரைக்க வைத்து விட்டது என்றார். அப்ப தப்சீரில் துளாவினால், எதனால், எந்த வசனத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, ஃபஸ்தகிம் கமா உமிர்த,
எப்படியெல்லாம் நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அதிலே இஸ்திகாமத்தாக இருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். அதில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டுமே என்ற கவலை என்னை நிறைக்க வைத்து விட்டது என்றார்கள். ஆக ரமலானில் எந்த ஆர்வத்துடன் நாம் தொழுகையில் அணிவகுத்து நின்றோமோ அதே ரப்புதான் இப்பவும் நமக்கு கட்டளை இடுகின்றான், மரணம் வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருங்கள். அதே கட்டளை இங்கும் தொடர்கிறது. எனவே அல்லாஹ் சூரத்துன் நஹ்லிலே ஒரு உதாரணத்தை சொல்லுவான். எப்படிப்பட்டவள் என்றால், ஒரு பெண்ணை போன்று ஒரு உதாரணம் சொல்கின்றான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய சடையை அழகாக பின்னி முடித்துவிட்டு சிகை அலங்காரம் செய்துவிட்டு மாலையானதும் அந்த கூந்தலை கலைத்து அலங்கோலமாக்கிய பெண்ணை போன்று இருக்கிறது என்று ஒரு மாத காலம் அழுதோம் தொழுதோம், சஹர் நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுதோம், எல்லாம் செய்துவிட்டு நம்மை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்திய பின்பு மீண்டும் அதே தலைவீறு கோலமாக அந்த பெண் ஆன மாதிரி ஆகிவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சுவனத்தின் அமல்களாக அமல் செய்துவிட்டு நரகத்தின் ஒரு அமலை செய்துவிட்டு நரகத்துக்கு போய்விடுவான் நாங்கள். அல்லாஹ் அதை விட்டும் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. ஆக ஒரு அமல் சந்தர்ப்பவாத அமல் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து எல்லா நேரங்களிலும் தான் அந்த அமல்கள் நமக்கு கட்டளை இருக்கின்றது, அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் எது என்றால், நாளை மஹ்ஷரிலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான். ஹஜா மொயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வந்து சேர்ந்த ஒரு சீடர், ஒரு அற்புதத்தையுமே பார்க்கலையே இவர்கிட்ட என்று ஒரு 12 வருஷம் இருந்து பார்த்திருக்காங்க. எந்த அற்புதமும் இல்லை, என்ன பெரிய அவுலியாங்கிறாங்க, ஒன்றும் அற்புதத்தையெல்லாம் காணாம என்று அவர் மனதுக்குள்ளேனை கொண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு புறப்படுகின்றார். இவருடைய எண்ணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு விளக்கி காட்டினான். எதனால் சொல்கின்றீர்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டபொழுது, இல்லை உங்கள்ட்ட ஏதாவது அற்புதங்கள் கராமாத்துகள் அதிசயங்கள் ஏதாவது நடக்கும் என்று வந்தேன், ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கலை என்று சொன்னபொழுது ஹஜா மொயினுத்தீன் சிஷ்தி அவர்கள் கூறுவார்கள், இத்தனை ஆண்டு காலமாக இருந்தாயே, எந்த ஒரு நாளாவது நான் தக்பீர் தஹய்யுமாவை தவற விட்டிருக்கின்றேனா? இல்லை என்றார். இத்தனை ஆண்டு காலம் தக்பீர் தஹய்யுமாவை தவறவிடாமல் தொழுவதே ஒரு அதிசயம்தான். எனவே வானத்தில் பறப்பதும் தண்ணீரில் நடப்பதும் அதிசயம் அல்ல, தொழுகையை நீங்கள் நிரந்தரமாக ஜமாத்தோடு தொழுகிறதே ஒரு பெரிய அற்புதம் தான். அல்லாஹ் அதற்கான ஒரு வலிமார்கள் வந்து பல தரஜாக்களில் இருக்கின்றார்கள், பல தரஜாக்கள். அதில் குறைந்த தரஜா தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழக்கூடியவர்களும் அதில் உள்ளவங்க தான், சாலிஹீன்களில் உள்ளவர்கள் தான். ஸிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ நியமத்து செய்து விட்டாயோ என்று நாம் சூரா ஃபாத்திஹாவிலே ஓதுகின்றோமே, அதற்கு விளக்கம் நபிமார்கள், சித்தீக்கின்கள், சோஹதாக்கள், சாலிஹீன்கள். இப்ப சாலிஹீன்கள் யார், அதற்கு விளக்கம் என்ன? தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகையை நிரந்தரமாக தொழக்கூடியவர்கள். ஆக ஒரு அமல் நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறையாக இருக்கின்றது என்பதை, முடிவு நன்றாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் நன்றாக செய்துவிட்டு கடைசியில் சரியில்லாமல் விட்டால் முற்றிலும் சரியில்லாததான். எனவே ஒருவருடைய முடிவு அழகாக இருக்க வேண்டும் என்றால் அவள் ஆகிபத்துல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் அந்த நல்ல முடிவு ஏற்படும். அப்ப அந்த முத்தகீன்கள் நோன்பு நம்மை அந்த முத்தகீன்களாக ஆக்கியிருக்க வேண்டும். எனவே
நம்முடைய அமல்கள் பாழ் போய்விடாமல். ரமலானில் எத்தனையோ பிரார்த்தனையை கேட்டிருப்போமே, அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ் வேறு வேறு நேரங்களில் அல்லாஹ் தருவான். அவன் தரக்கூடிய நேரங்களில் நாம் புறவாசல் வழியாக ஓடிவிடுவது மாதிரி மஸ்ஜிதுகள் காலியாக இருக்கின்றன. எனவே தொழுகையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். உஹுமலா சலாத்தியும் தாயுமும், தொழுகையில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் நல்லோர்களை அடையாளப்படுத்துகின்றான். சந்தர்ப்பவாதிகளை அல்லாஹ் கூறுகின்றான், என்னை அழுது கூப்பிட்டார்கள், நான் அவனுக்கு கொடுக்கிறேன், என்னை அழைக்காத மாதிரி போறான். இந்த அதே சூரத்து யூனுஸிலே அல்லாஹ் மனிதனுடைய மன ஓட்டத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கின்றான். எனவே எப்படி காபத்துல்லாவை சந்தித்தவர்கள், தவாஃப் செய்தவர்கள் விடைபெறும் பொழுது தவாஃபுல் விதா கண்ணீர் மல்க அந்த தவாஃபை செய்வார்கள். இதை விட்டு விடைபெறுகிறோமே, எதனால்? காபா நம்மை கழுவி எடுத்தது, அதை விட்டு பிரிகின்றோமோ என்ற கவலை. அதே போன்றுதான் ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்தி உள்ளத்தையும் உடலையும் உயிரையும் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை கரித்து நம்மை கழுகி விட்டு சென்றிருக்கின்றதே, அதை நினைத்து யார் கண்ணீர் விடுகின்றீர்கள்? உமர் அலி அல்லாஹு தஆலாவு கண்ணீர் விட்டார்கள். நம்மை பரிசுத்தப்படுத்த அந்த ரமலான் கடந்து விட்டதே என்று. எனவே அமல்கள் நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் இளைஞர்களும் சரி, புதியவர்களும் சரி, ஜமாத்தோடு தொழுவதற்கு ஆர்வப்படுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் வெற்றியாளர்கள் என்றதை அடையாளப்படுத்தக்கூடிய முதல் வரி, யார் உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றார். அந்த வெற்றியாளர் கூட்டத்தோடு நம் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين.